அண்ணாமலையெல்லாம் இப்படி பேசுவாங்களா? கட்சி ராஜாலாம் இன்றைக்கி முதலமைச்சருக்கு சவால் விடுறான் சொடக்கு போட்டு. இன்றைக்கி பாதி பிஜேபியில் இருக்கிற பிள்ளைக்கா பசங்களாம் சவால் விடுறான், வாங்கடான்றான் முதலமைச்சரை, வாடா போடான்னு பேசுகிறான். நான் மதிக்கின்ற இந்த நாட்டுடைய 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து எங்கேயோ இருந்து பிழைக்க வந்த வந்தேரிகள் கூட்டமெல்லாம் சொடக்கு போட்டு பேசுகின்ற போது நெஞ்சம் கொதிக்கிறது, நெஞ்சம் கொதிக்கிறது. யார் இவர்கள்? என்னுடைய அரசு, என்னுடைய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு. இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலின் வச்சுக்கிறண்டா ஒன்ன, 2026 பிஜேபி தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரும், கருணாநிதி குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சவால் விடுகிறான். இந்த திமுறை, இந்த ஆணவத்தை ஒடுக்கணுமா இல்லையா, நசுக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு எங்க சவுக்கு சங்கர் மாரி ஆளு ஏதாச்சும் ஊழலை பத்தி இல்லை ஏதாவது ஒரு தப்பை பற்றி சொல்லிட்டானே, அவனை பிடிச்சி போய் போலீஸ் பட்டாளத்தை வச்சு உள்ள தூக்கி போடுறீங்க. உள்ள தூக்கி போட வேண்டிய ஆள் சவுக்கு சங்கர்களா, ஹெச் ராஜாக்களா, எஸ் வி சேகர்களா? எண்ணி பாருங்கள் அரசே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, வேதனையா இருக்கு. நான் வந்து ஏண்டா இந்த 3வது முறை எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறேன். உண்மைங்க, உண்மை. எந்த மக்களுக்கான ஒரு பிரச்சனைகளை குறித்து பேசினாலும் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை. யாரு எந்த இந்த அரசு வர வேண்டும் என்று வீதிக்கு வீதி பேசினோனோ, நூற்றுக்கணக்கான மேடைகளில் பேசினோனோ, அந்த வேல்முருகனாகிய நான் இந்த மண்ணுக்கான, இந்த மொழிக்கான, இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை குறித்து, என் தமிழ் சமூகத்தின் உரிமைகளை குறித்து, மறுக்கப்படுகின்ற கல்வி உரிமைகளை குறித்து, இந்த கல்வி கொள்ளையை குறித்து, இன்னைக்கு பல பள்ளிகளிலே சென்னையில் கொள்ளையடிக்கிறான். ஒரு முதலமைச்சர் அமைச்சர் அலுவலகத்திலிருந்து லெட்டர் கொடுத்து அந்த கல்வி கொள்ளையை தூக்கி வீசுறான். இந்த திமுரு எங்கேருந்து வந்துச்சு? இந்த திமுரு டெல்லி கொடுக்குற திமுரு. உன் சிஓ என்ன என்ன பண்ண முடியும்? என்னுடைய காம்பவுண்டு கேட்டுக்குள்ளே வர முடியாதுன்றான். பிரின்ஸு கத்தனார், இங்கே இருக்கிற எல்லாரும் கத்தி பார்த்தோம். ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதிக்கு இதுவரைக்கும் நீதி கிடைச்சிருக்கா சொல்லுங்க? எந்த மண்ணில் வாழ்கிறோம் நம்ம? அரா, என்னுடைய அரசு, என்னுடைய முதலமைச்சர், நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு இன்னைக்கு பல விஷயங்களிலே, இன்னைக்கு சேலம் 5 வழிச்சாலை என்ன ஸ்டாண்ட் வேல்முருகன் என் பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறார்கள். நான் சிரித்துக்கொண்டே மழுப்பிக் கொண்டிருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறேன். அன்றைக்கு கொடிகட்டி பறந்தீங்களே என்எல்சிக்காக, 1 சென்ட் நிலத்தை எடுக்க முடியாது, நிரந்தர வேலை தரவில்லை என்றால், இன்றைக்கு உங்கள் காவல்துறை உங்களை மூத்திரச்சந்துகளை முடக்கிறதே உங்கள் போராட்டத்தை என்று கேட்கின்ற போது பதில் சொல்ல முடியவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, பரந்தூர் விமான நிலையத்தை குறித்தும், இங்கே ஆதி தமிழர்களாக இந்த மண்ணிலோ வாழ்கின்ற என் குடிசை மக்களுடைய வீடுகளை கேட்பாரற்று இடித்து தள்ளுகிறான். உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது, உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று அந்த எளிய மக்களின் வாக்குகளை பெற்று முதலமைச்சராக வந்தோம், அமைச்சர்களாக வந்தோம், எம்எல்ஏக்களாக வந்தோம், அவர்கள் வீதியில் மண்ணை வாரி விடுகிறார்கள். எவ்வளவு வேதனையாக இருக்கிறது! கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தா இன்னும் என்னுடைய ஆதங்கள் எல்லாம் இந்தமாரி அரங்குகளில் கொட்டி தீர்க்கலாம். ஏன்னா இப்போ கூட்டணி கட்சி பொது மேடையில் எங்கும் பேச முடியல. எப்படியாச்சும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சி நடத்தணும், ஒரு மக்கள்கிட்ட பேரையும் புகழையும் சம்பாதிக்கணும். பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் வீடோடி போய் வீட்டில் நிற்கிறாரு, அதையும் கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான், பீம்ஸ் போடுறான். என்ன பேச்சு பேசுகிறான் இன்னைக்கு? சொன்னாங்களே பேசுகின்ற போது தெளிவாக எல்லாருமே பேசினாங்களே, பிஜேபி வளர்றான். துரைமுருகனே சொல்றார், அசுர வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கான். எது? மதத்தின் பெயரால் மக்களை கூறு போட்டு பிரித்து அரசியல் ஆதாயம் தேடுகிற அரசியலிலே அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? தமிழ் மண்ணுக்கு நல்லதா? இந்த சகோதர சமூக சமுதாயத்திற்கு நல்லதா? எப்படி நாம் நிம்மதியாக இந்த மண்ணில் வளர முடியும்? எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? இவர்கள் செய்கின்ற இந்த அரசியல், இவர்கள் முன்னெடுக்கிற அரசியல்,